தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் எங்கே வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா பஞ்சம ஸ்தானத்தில் வச்சிருக்காருங்க. குரு மற்றும் ராகுவும் இணைந்து ஐந்தாவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேர்க்கணும்னு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அவர் வந்து உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் வரவுக்கு பாதகம் இல்லை என்று சொல்லலாம். அதே மாதிரி வீட்டு வாடகை பணம் வரவும் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் யாருக்கான செவ்வாசு கொண்டிருக்கனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால அவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாகவும் அந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் கூடுமானவரை அவங்கள்ட்ட பேச்சை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. உங்களுடைய எதிர்ப்பாளரிடம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் வச்சிருக்கனால உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அவர்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காண முடியுங்க. உங்களுடைய ஆறாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் யாருக்கார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறாங்க. இதன் காரணமாக கணவன் மனைவி ஒற்றுமையில சிறு சிறு பிரச்சனைகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கருத்து மோதல்கள் வருவதால் கூடுமானவரை நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலாதிபதி அவரும் மாறிலேயே சென்றிருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவனுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நான்காவது ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பஞ்சமத்தில் வீற்றிருக்கிறதுனால பல விதங்களும் நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய தாயார் வழி உறவினரால் ஒரு நல்ல லாபம் அல்லது அவங்க உங்களுடைய உங்களுக்கு ஒரு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். உங்களுடைய மூன்றாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் காரணமாக ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி என்று யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ வண்டி வாகனத்தில் மட்டும் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்று இந்த மாதம் வந்து எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமானை மனதார தியானித்து பலவித நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இந்த மாதம் உங்களுக்கு அரிசனம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 9. உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.